கிளாஸ்மேட்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. பெருநகராட்சியாக இருந்த கடலூர் மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டதால் வரி வசூலை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். பல கோடி ரூபாய் வரி பாக்கியுள்ள நிலையில் அதனை வசூல் செய்வதில் மாநகராட்சி ஊழியர்கள் கடும் கெடுபிடி காட்டி வருகின்றனர். வரி வசூல் செய்வதில் அதிகாரிகள் கெடுபிடி காட்டுவதால் வணிகர்கள் பொதுமக்கள் அனைவரும் பாதிக்கப்படுவதாகவும் தங்களுக்கு தேவையான கால அவகாசம் தர வேண்டும் என கோரி வணிகர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் மாநகராட்சி ஆணையரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அத்தோடு வரி செலுத்தாத வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பை கடப்பாறையுடன் சென்று மாநகராட்சி ஊழியர்கள் துண்டிக்கும் சம்பவங்களும் நடைபெறுகின்றன. இந்த நிலையில் இன்று கடலூர் மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. அந்த போஸ்டரில் மாநகராட்சி ஆணையரே 2,000 முதல் 5,000 ரூபாய் வரி பாக்கி வைத்துள்ளவர்களின் வீட்டிற்கு கடப்பாறையுடன் சென்று வரி வசூலில் ஈடுபடும் மாநகராட்சி ஊழியர்கள், பல லட்சம் ரூபாய் வரி பாக்கி வைத்துள்ளவர்களின் வீடுகளுக்கு வரி வசூலிக்க செல்லாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அத்தோடு 2,00,000 முதல் 8,00,000 ரூபாய் வரை வரி பாக்கி வைத்துள்ளவர்களின் பெயர்களும் போஸ்டரில் இடம்பெற்றிருந்தன. இந்த போஸ்டர்களை ஒட்டியவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரித்து வரும் நிலையில் கடப்பாறையுடன் மாநகராட்சி ஊழியர் ஒரு வீட்டிற்கு சென்று வரி வசூலில் ஈடுபடும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து மாநகராட்சி ஆணையரிடம் கேட்டபோது பல லட்சம் ரூபாய் வரி பாக்கி வைத்திருப்பவர்களெல்லாம் நீதிமன்றத்தை அணுகி தடை உத்தரவு பெற்றுள்ளதால் அவர்களிடம் வரி வசூலிக்க முடியவில்லை என்று பதிலளித்தார். என்ன சார், நம்ம மாநகராட்சியை கண்டிச்சு போஸ்டர் ஒட்டிருக்காங்க. எங்க சார் ஒட்டிருக்காங்க? நம்ம ஆபீஸ் வெளியே ஒட்டிருக்காங்க. ஒரு 8 பேர் போட்டு எங்கெல்லாம் பணம் கட்டல, 8 லட்சம் 10 லட்சம் பணம் கட்டல. அதான் கோர்ட்ல ஸ்டே இருக்கு சார், அதனால அவங்ககிட்ட வாங்க முடியல. ரெண்டாவது சார், ஒண்ணு இல்ல, நமக்கு கார்பரேஷனுக்கு வந்து சென்ட்ரல் ஃபைனான்ஸ் கிராண்ட்ல இருந்து நமக்கு 10 கோடி வரணும். இந்த டாக்ஸ் கலெக்ஷன் பண்ணாதான் அந்த 10 கோடி கொடுப்பேன்ட்டாங்க. சோ அதனால இதுக்கு வந்து டாக்ஸ வந்து சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. வேற இதுல ஒண்ணும் இல்ல, எல்லாரையும் வந்து மரியாதையா நடத்திட்டு இருக்காங்க. ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியாகுது, ஒரு வீட்டுல கடை போறையோட போய் வரி கேக்குறாங்க. அது வந்து அதுல வந்து அவங்க சொல்றாங்க, நாங்க ஆன்லைன்ல பணம் கட்டிட்டோம் அப்படின்றாங்க. சரி, ஆமா, பணம் கட்டிட்டா என்ன போக மாட்டாங்களே. அது பொதுவா அவங்க போறது, அதாவது பல வருஷமா பணம் கட்டி இருக்காங்களா, அதுக்காக அவங்க கூட போறவங்க போயிருப்பாங்க. எதிர்கட்சி கிளாஸ்மேட்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.